South Africa will put in the Nervation and Murupo. English, I love English subject. Angela Sabi wants it. Angela Varavich and the Narrator that. Ango Radisan and Kandam, Suma, Wonder Raymond in Aram, Muchi Vidam, Nilitam, Ara than in Adai Petra. Wonder Raymond in Ara than Aind the Nimisham Bola in the Tonji, Nada the Sapo. Ara than a positive Gardia at the Pagan and shock. Wonder Raymond in Ara, every poach in aim with Terry and the Padagar in Abishakam, what they get part of the Parthalo. எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் பாஸ்டர் கேட்டேன், ஐயா இப்படி ஒரு தேவ காரணத்தை நான் கேட்டதே இல்லையே. இவர் என்ன மனுஷனா இல்ல மனுஷனா இருக்கிற தேவதூதனா? பூமியில பாட்டை படிச்சாரா இல்ல வானத்துக்கு போய் படிச்சுட்டு வந்தாரா? பரம்பரை பாடகரா? 3 வயசுல இருந்து பாடுறாரா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இவருடைய சொன்ன என்ன பிளாஸ்டிக்கா, எலாஸ்டிக்கா, ரப்பரா? இப்படி எல்லாம் எங்களுக்கு ஒரே கேள்வி. அப்ப அந்த போதகர் ஒரு அற்புதமான ஒரு பதிலை சொன்னார், தம்பி ஜான், இந்த பாடகர் பிறவையிலேயே ஊமையாய் பிறந்தது. நம்ப முடியல. ஊமையாய் பிறந்தவர் 23 வயது வரைக்கும் இயேசு என்றால் யார் என்றே தெரியாமல், படிப்பு இல்லாமல், கட்டிட வேலைகளுக்கு செங்கல் தூக்கி கொடுக்கிற கொத்தனாராக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தெரு பிரசங்கத்தில் இயேசு இந்த வாலிபனை தொட்டார். ஏன் அந்த வாலிபன் இயேசு உடனே பிடிச்சுக்கிட்டாருன்னா, தெரியாம பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாரு அப்படிதான் எங்கிட்ட சொன்னார். ஐ பிரீச் ஐ மேட் அ சர்மன் பை மிஸ்டேக் அப்படின்னா. என்ன பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர்? இயேசு உங்களை சுகமாக்குவா, ஊமையர்கள் பேசுவார்கள், செவிலர்கள் கேட்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், உடனே வாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் தெரியாம பிரசங்கம் பண்ணிட்டார். யார் வந்தாங்களோ அவர் ஊமை வந்துட்டாரு. ஏன்னா அவர் பேச முடியாது, கால் கேட்கும். வந்து போதகர்கிட்ட சொன்னாராம், ஏசு என்ன பேச வைப்பாரான்னு. பாஸ்டர் ஒரே கொண்டாட்டம், அரை மணி நேரம் பிரசங்கத்துல ஒருத்த மாட்டினாண்டா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போயிட்டார். தம்பி கட்டாயம் பேச வைப்பார். கழுதைய பேச வச்சிருக்கார், குதிரைய பேச வச்சிருக்கார். 2000 வருஷத்துக்கு முன்பு 100 கணக்கானவர் பேச வச்சிருக்கார், உன்ன பேச வைக்க மாட்டாரா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் ஒரே படியா குடிச்சுக்கிட்டான். 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, பேச்சக்காங்க. ஒரு நாள் இந்த பேச முடியாத சகோதரர் வந்து பாஸ்டர் சொன்னார், ஐயா என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, இன்னும் நான் பேசாம இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். எழுதி இவ்வளவு சைகை மூலமா சொல்லியிருக்கிறார். போதகர் பார்த்தாரு, என்னடா பண்றது, 6 மாசமா உபேத்தியாச்சு, இன்னும் பேச மாட்டேங்கிறானே, ஆண்டவரை தெரியாம அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டேனேப்பா. திடீர்னு ஒரு யோசனை, ஞானஸ்நான பாயிண்ட் வச்சு உனக்கு மடங்கிடுவோம் அப்படின்னு. தம்பி ஞானஸ்நானம் எடுத்தாதான் முழு தட்சிப்பா, ஆகவே நீ அதுக்கு ரெடி ஆரம்பிச்சார். அவன் சொல்ல, நான் எத்தனை முறை எடுக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை. ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, பேச்சக்காங்க. மறுபடியும் ஐயா ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இன்னும் ஒன்றும் காணும் ஐயா, என்ன விஷயம்? இப்ப யோசிக்கிறார், சரி அபிஷேகத்தை வச்சு கொஞ்சம் நாலு போட்டி காட்டி. தம்பி அபிஷேகம் அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட், அதை பிடிச்சினா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பேச்சு வந்துடும், பாட்டு வந்துடும், நீ நல்லா ஆண்டவர்கிட்ட ஊழியம் செய்யலாம். ஒரே குடிவாரமா நின்னுட்டான் அபிஷேகம் வேணும்னு. கர்த்தர் அவனை அபிஷேகத்தினாலே நிரப்பிட்டார், வாய் மட்டும் திறக்க மாட்டேன். 25 வயசு ஆயிடுச்சு இப்ப இவனுக்கு, பாஸ்டருக்கு இவன் டார்ச்சர் தாங்க முடியும். சில நேரம் நினைச்சாடா, ஏண்டா இவன் நம்ம சர்ச்சில் வச்சுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட எத்தனையோ முறை கேட்டிருக்கிற, ஆண்டவர் உண்மையை எனக்கு சுகமாக்குற வரத்தை கொடு, இல்லாட்டி நோயாளியே கொடுக்காதப்பா. Don't send me sick people if you don't have the healing gift, Lord. Don't will bring me the sick people if you don't give me the healing gift. நான் அழுது குழம்பு இருக்கார். அந்த பாஸ்டர் ஆண்டவர் எப்படிலாம் மோல்டு பண்ணார் பாருங்க இந்த விஷயத்தின் மூலம். சார் ஒரு நாள் பாஸ்டர் யோசிக்கிறார், இவன் வாய அடைக்கிறதுக்கு ஒரே வழி இவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறது. நல்லா பேசுறவனே கல்யாணத்துக்கு வர ஊமையா போயிருவான். அப்ப ஊமை டபுள் ஊமையா போயிருவாங்க. ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டார் பாஸ்டர்.
போட்டு ஒரு பொண்ணை குடிச்சு கட்டி வச்சுட்டாரு. இப்போ பிரச்சனை டபுள் ஆகிடுச்சு. இப்ப அவ வந்து கேக்குறா எப்ப என் புருஷன் பேசுவாருயா, என்னடா சாதா சிக்கல் இடியாப சிக்கல். அதான் நேத்து பாஸ்டர் அவர்கள் பேசிட்டு இருந்தார், நிறைய ஊருக்கு பயந்து ஒருத்தன் முடிவோருக்கு போய் மாட்டிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த வாலிபன் வீட்டுக்கு வந்து பாஸ்டர் வீட்டுக்கு வந்து, ஐயா நீங்க தான் சொன்னீங்க நான் பேசுவேன் பாடுவேன் ஊழியம் செய்வேன், எனக்கு பேச்செல்லாம் வேண்டாம், இந்த உலகத்தில் எனக்கு பேசி நான் என்ன செயல்படும், இயேசுக்காக நான் பாடும், அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவப்பா பாஸ்டரோ ஆண்டவே இவன் கேட்கறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா, நீங்களும் அமைதியா இருக்கீங்க ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் முடிஞ்ச பிறகு இந்த சகோதரன் பாஸ்டர் பார்த்து கேட்டான், பாஸ்டர் எப்படியோ நீங்க ஜபித்தபடி நான் பாடல் தான் செயல்படும், என்ன குயர்ல சேர்த்துக்கோங்க பாஸ்டர் அப்படின்னா. பாஸ்டர் ரொம்ப நன்றி வைச்சார். இருக்கிற தொண்டை இருக்கிறவனையே மேய்க்க முடியாம கஷ்டப்பட்டு, பாடுறவனையே என்னால கண்டு ஒருத்தன் அங்கே எடுக்கிறான் ஒருத்தன் இங்கே எடுக்கிறான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஓந்தா ஓட்டுக்கு இழுக்குது ஆமா ஆத்துக்கு இழுக்குது. அந்த லெவல்ல நம்ம குயர் போய்கிட்டு இருக்கு. உடனே அவர் கேட்டாரா, தம்பி நீ குயர்ல இருந்தா என்ன இல்லாட்டி எல்லாம் ஒண்ணுதான் அனுப்பா. பாஸ்தரமா அந்த ஊமைக்கு வக்காளு சப்போர்ட் ஏங்க, அதான் அவன் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டி ஒண்ணுதான் சொல்லிருக்கீங்கல்ல, பேசாம இருந்துட்டு போறான். அதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு அவனுக்கு அங்கேயே மாட்டி குயர்ல உட்காரு. அஞ்சு வாரம் ஆச்சு, ஆறு வாரம் ஆச்சு, திரும்ப ஊமை வீட்டுக்கு வந்து, ஐயா எல்லாருக்கும் மயக்கம் இருக்குறியா, எனக்கு மட்டும் ஒரு மயக்கம் இல்லையா, எனக்கு ஒரு மயக்கம் வச்சீங்கன்னா புண்ணியமா இருக்கும். அஞ்சாறு வாரம் கழிச்சு திரும்ப அந்த ஊமை வீட்டுக்கு, ஐயா எல்லார் மைக்கிலும் சத்தம் வருது என் மைக்கில சத்தம் வர மாட்டோம். சகோதரன் ஏழு வருஷம் எப்படி எல்லாரையும் ட்ரைன் பண்றாரு, அவனுடைய விடா முயற்சியை பார்த்தார், ஹம்மிங் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியும், அதுக்குதான் நாக்கு மூக்கு ஒண்ணும் தேவையில்லை ஹம்மிங் பண்ற. நாட்கள் உருண்டோடிச்சு, இப்படி ஒருத்தன் இருக்காங்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்க. என்ன வருமா காலையில மைக் எடுத்து உட்காருவான், ஹம்மிங் பண்ணுவான், எல்லாரோடும் ஹம்மிங், மற்றவர்கள் பாடும்போது ஒரு ஹம் பண்ற. ஒரு நாள் அந்த வாலிபனுக்கு சுமார் 30 வயது ஆகும்போது எல்லாரும் ஆராதித்து கொண்டிருந்த நேரம், கர்த்தரின் நாவுகளின் கட்டை அவருக்கு சுத்தமாக அவரே தொடர்ந்து வருகிறவர்களை ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி படாத தேவன் கர்த்தர் அவனை சுகமாக்க சித்தம் கொண்டார். அவன் நாவின் கட்டுகள் அறுபட்டது. தன்னையும் அறியாமல் எம் மேஜரில் தன்னையும் அறியாமல் உயர்ந்த உச்சஸ்தாதியில் உயர்ந்த ஆங்கிலத்தில் பாடல்களை பாட ஆரம்பித்தார். தன்னையும் அறியாமல் பாடித்தார். தான் சுகமான விஷயம் அவருக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் தெரியும். சம்பந்தமே இல்லாத மயக்கில் இருந்து சத்தம் வந்த உடனே எல்லாரும் அமைந்தாச்சாங்க. முழு குரல் உச்சஸ்தாதியில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டிருந்தார். ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவருக்கே தெரியும் தான் பாடிக்கொண்டிருக்கிற விஷயம். அன்றைக்கு ஆராதனையின் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டது.
எல்லாருக்கும் ஆனந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சி பரவசம். தேவன் தன் ஜனத்தை மகிழ்ச்சி நான் நிரப்பினார். நாம ஆயத்தமா இருக்கோம், ரெடி. இயேசுவின் வருகைக்கு மாத்திரமல்ல எல்லாவற்றுக்கும் ரெடியா இருக்காங்க. இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற மனுஷன் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா.